Hello friends, welcome to my channel. Naam Surya. Naam iniki vandittu inda pendant da eppadi panna pandrom. Eppadi panna poradhu abindradha paaka porom. First idhukku enna thevana? Idhu vandu Rivoli stone. Idhu vandu 18 mm. Okay ngla? Idhu vandu C bead 11 cross 0. Idhu C beads, idhu 15 cross 0. Apparam beading thread and beading needle. இவ்வளவு தான் இன்னைக்கு நம்மளுக்கு தேவை. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேனா இந்த ஸ்டாக்கிங் எப்படி பண்றது அப்படிங்கறத காமிக்க போறேன். இது ரொம்ப சின்ன பீட்ஸா இருக்கிறதுனால நான் வந்து பெரிய பீட்ஸ் வச்சு காமிக்கலாம்னு இருக்கேன். ஓகேங்களா? இது நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சிட்டேன், ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். இன்னும் இந்த கடைசி இது மட்டும் தான் இருக்கு. இந்த ரவுண்ட் மட்டும் எப்படி பண்றது அப்படிங்கறத கொஞ்சம் பெரிய பீட்ஸ் வச்சு சொல்லலாம்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்மளுக்கு எவ்வளோ த்ரெட் இதுக்கு தேவைன்னா 1 மீட்டர் அளவுக்கு த்ரெட், 1 மீட்டர் அளவுக்கு த்ரெட் தேவை. 1 மீட்டர் த்ரெட்டு எடுத்துட்டு நீங்கள் பாதியை வந்து இது மாதிரி கட்டி வச்சுடுங்க, பாதி. ஓகேங்களா? டெய்ல் எண்டை வந்து எடுத்து இப்படி சுற்றி வச்சுடுங்க. சுற்றி வச்சுட்டு மீதி இருக்கிற இந்த இதில் வந்து நீங்கள் இதை கோத்துட்டு நீடில் கோத்துட்டு கோத்துட்டு வாங்க. ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு அது ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. அதனால் பாதியை வந்து இதில் டெய்ல் இதை வந்துட்டு ஒரு இதை எடுத்து அதில் வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணி வச்சுட்டு மீதி இருக்கிற பாதியில் வந்து நீங்கள் செய்யுங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். வாங்க இந்த ஃபஸ்ட்டு ரவுண்ட் மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து 18 mm ஸ்டோன். அதனால 18 mm ஸ்டோனுக்கு வந்துட்டு நம்ம ஆக்சுவலாக எவ்வளோ சிபீட்ஸ் எடுக்கணும்னா 11 x 0 வந்துட்டு 46 எடுக்கணும். நான் 46 ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து நீங்கள் 46 எடுத்துக்கோங்க. வாங்க நம்ம அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் பெரிய பீட்ஸ் எடுத்திருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா பெரிய பீட்ஸாக எடுத்திருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக தெரியுன்றதுக்காக நான் பெரிய பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ இதில் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் 46 எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு நீங்கள் 46 எடுக்கணும். நான் சும்மா இது காமிக்கிறதுக்காக ஒரு 10 இல்லை 12 எடுக்கிறேன். 12 எடுத்தாச்சு. ஓகே, போதும். ஆக்சுவலாக நீங்கள் 46 எடுக்கணும் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு, மறந்துடாதீங்க. 46 எடுத்துட்டு இந்த டெய்ல் எண்டை வந்து நம்ம ஆல்ரெடி வந்து அதில் கட்டி வச்சுருப்போம். எதுக்கு கட்டுறோன்னா நம்ம இதை இப்படி பிடிக்க தேவையில்லை. கட்டி வச்சுட்டோன்னா அது கொஞ்சம் நம்மளுக்கு இதுவாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து கட்டி வைக்க சொன்னேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்கு இப்படி எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த எடுத்ததில் இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பீட்ஸில் நம்ம இப்படி கோக்குறோம். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த பீட்ஸில் இப்படி கோக்குறோம். கோத்துட்டு வந்துடுங்க. கோத்துட்டு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா இப்போ இன்னொரு பீடு எடுத்துட்டு ஒரு பீடு விட்டு இந்த பீடை கோக்குறோம். நல்லா பார்த்துக்கோங்க, இப்போ நான் இதுலேருந்து வெளில வந்திருக்கேன். வெளில வந்துட்டு இந்த பீடை விட்டுறேன். நல்லா டைட்டாக்கிக்கோங்க. லூஸ் ஆக்கிட்டிங்கன்னா அப்புறம் அந்த ஸ்டாக்கிங் வராது. இதுலேருந்து வெளில வந்திருக்கு. இந்த பீடை விட்டுட்டு இந்த பீடில் கோக்குறேன். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த பீடை விட்டுட்டு இந்த பீடை கோக்குறேன். இதுலேருந்து வெளில வந்திருக்கேன், நீங்களே பார்த்துக்கோங்க. வெளில வந்திருக்கேன், இந்த பீடை கோக்குறேன். ஓகேங்களா? இப்போ கோத்துட்டிங்கன்னா கோத்துட்டு என்ன பண்ணணும்னா நீங்கள் நல்லா பிடிச்சி டைட்டாக்குங்க. நல்லா டைட்டாக்குனிங்கன்னா தான் இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஸ்டைக்கிங் தெரியுதா? இங்கே இந்த நடுவில் இருக்கிற பீடு இங்கே மேலே கீழே மேலே கீழே வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் வரணும். ஓகே, இன்னொன்று கோக்குறேன் பாருங்கள். இன்னொரு பீடு எடுத்துகிட்டு ஒரு பீடை விட்டு இந்த பீடை கோக்குறேன். நீங்கள் நல்லா டைட்டாக்கிட்டே வாங்க. டைட்டாக்கிட்டே வந்தால் தான் இது நல்லா இதுவாக வரும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்துட்டு அது கிளியராக வராது. பாருங்கள், நல்லா டைட்டாக்கிக்கோங்க. இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இது சென்டரில் வந்துட்டுருக்கு இந்த பீடு. இது மேலே கீழே மேலே கீழே இது சென்டரில் வருது. தெரியுதுங்களா? அந்த மாதிரி தான் இந்த ரோ ஃபுல்லாக நம்ம கோக்க போகிறோம். ஓகேங்களா? இந்த ரோ ஃபுல்லாக நீங்கள் கோத்துக்கோங்க. ஃபஸ்ட் ரோ இதுதான். ஓகேங்களா? இப்போ இதை நான் ஆல்ரெடி கோத்தது காமிக்கிறேன் பாருங்கள். இது வரைக்கும் கோத்துட்டேன் நான். இப்போ கோத்து முடித்ததுக்கப்புறம் நான் இன்னும் முடிக்கல, இன்னும் ரெண்டு ரெண்டு இருக்குது. ஒன்று எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், உங்களுக்கு இது கிளியராக தெரியும். இப்போ இந்த நடுவில் இருக்குது, மேலே கீழே மேலே கீழே. இதில் கோத்தம் உங்களுக்கு அந்தளவுக்கு ப்ராப்பராக தெரியாதுன்றதுனால தான் நான் வந்துட்டு பெருசில் காமிச்சேன். இங்கே பாருங்கள், இந்த ஒரு பீடை விட்டுட்டேன், இந்த பீடை கோக்குறேன். ஓகேங்களா? அடுத்து ஒரு பீடு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கோக்குறோம்.
இதில் கோக்குறோம். நல்லா பார்த்துக்கோங்க, இதில் கோத்துட்றோம். ஓகேங்களா? இதுதான் ஒரு ரோ. நான் 48 எடுத்துட்டு அடுத்த ரோ கோத்தாச்சு, செகண்ட் ரோ கோத்துருக்கோம் பார்த்தீங்கல்ல, ஒரு இது எடுத்து எடுத்து கோத்துருக்கோம். ஓகேவா? சாரி 46, சாரி சாரி 46, 11 x 0, 46 எடுத்துட்டு கோத்தாச்சு. இப்போ என்ன பண்ண இருக்கோம், இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இது கோத்து முடிச்சதுக்கப்புறம் இங்கே மேலே இருக்குல்ல இந்த இதில் கோருங்க, மேலே இருக்குல்ல இந்த ஸ்டேக்கிங், அந்த ஸ்டேக்கிங் வர்றது மே அப் அண்ட் டவுன் இருக்குல்ல, அந்த அதில் அப்பில் கோருங்க, மேலே வந்திருக்கிறதுல கோருங்க. கொத்துட்டிங்களா? இப்போ வந்து இனிமே இருக்க அடுத்த ரவுண்ட் வந்து 15 x 0 கோக்க போகிறோம். ஒன்று எடுங்க, எடுத்துட்டு இங்கே இந்த மேலே இருக்குல்ல, இந்த மேலே இருக்கிறதுல மட்டும் கோத்துட்டு போகிறோம். ஓகேங்களா? பாருங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இது முடிஞ்ச உடனே இந்த நடுவில் இருக்கிறதுல, இந்த மேலே, இந்த மேலே இருக்கிறதுல மட்டும் கோத்துட்டு போங்க. 15 x நல்லா டைட்டாக்கிட்டு வாங்க, நல்லா டைட்டாக்கிக்கோங்க. அதுமாரி ஃபுல்லாக இந்த ரோப் ஃபுல்லாகவே அப்படியே கோத்துட்டு வாங்க. இங்கே ஒன்று கோத்தாச்சு, அடுத்தது இந்த மேலேயே அப்படியே கோத்துட்டு வரோம். உங்களுக்கு இந்த ரோ இது ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா டைட்டாக்கிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் அது வந்துட்டு என்ன சொல்கிறது க்ளோஸ் ஆகிட்டு வரும். அப்போ தான் உங்களால் அந்த ஸ்டோனை வச்சு இது பண்ணும்போது அது க்ரிப்பாக நிற்கும், இல்லைனா நிற்காது. அதுக்காக தான் நல்லா டைட்டாக்க சொல்கிறேன். இந்த ரோவை இது மாதிரி ஃபுல்லாக 15 x 0 வந்துட்டு இதுக்கு நடுவில் கோத்துக்கிட்டே வாங்க. ஓகே, இப்போ நம்ம தேர்ட் ரோ முடிக்க போகிறோம். ஃபஸ்ட் ரோ வந்துட்டு 46 வந்துட்டு கோத்துட்டு அடுத்து ஸ்டேக்கிங் பண்ணோம். ஸ்டேக்கிங் முடித்ததுக்கப்புறம் 15 x 0 வந்துட்டு நடுவில் கோத்துட்டு வரோம். அவ்வளோதான், இந்த ரோ முடிஞ்சிருச்சு. அடுத்த ரோவும் இதே தான் பண்ண போகிறோம். தேர்ட் ரோ முடிச்சாச்சு, அடுத்து நம்ம ஃபோர்த் ரோ போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த இதில் நல்லா கோத்துட்டு இந்த ஸ்டிக்கிங் அந்த மேலே இருக்கிறதுல கோத்தாச்சு. ஓகேவங்களா? கோத்துட்டு இப்போ இந்த 15 x 0, இது வந்து 15 x 0 ரவுண்டாக இருக்குது பாருங்கள், இதில் இப்போ கோக்குறோம். இதில் கோத்துட்டு இன்னொரு ரோவும் இதுக்கு நடுவில், இந்த 15 x 0 இந்த 15 x 0 நல்லா பார்த்துக்கோங்க, இந்த 15 x 0 இந்த 15 x 0 நடுவில் கோத்துட்டு வர போகிறோம். அதான் இந்த ஃபோர்த் ரோ. இதையும் நல்லா டைட்டாக்கிட்டே வாங்க. பாருங்க, இந்த 15 x 0 இந்த 15 x 0 கோக்குறேன், நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா டைட்டாக்கிக்கோங்க. அதுமாரி நல்லா டைட் பண்ணிகிட்டே வாங்க. இதேமாரி இந்த ரோ ஃபுல்லாக கொத்துருங்க. அவ்வளோதான், இந்த ரோ முடிய போகுது. ஃபோர்த் ரோவும் இங்கே பாருங்கள், கடைசியாக இங்கே ஒரு 15 x 0 இது நம்ம கோத்துட்டு வந்துட்டுருக்க இந்த ரோ, இதுக்கு முன்னாடி இருக்கிற ரோவில் கடைசியாக கோத்தாச்சு. இந்த கடைசி இது கோக்கிறது மட்டும் கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா நம்ம அதை டைப் பண்ணிட்டதுனால அது கொஞ்சம் இது பண்ணுறது கஷ்டம், கொஞ்சம் இது பண்ணி பார்க்க. அவ்வளோதான், இந்த ரோ இதோட முடிஞ்சிச்சு. இது கொத்தாச்சு. ஓகேங்களா? இப்போ ஃப்ரண்ட்டில் முடிஞ்சிருச்சு, இப்போ பேக் பண்ண போகிறோம், பின்னாடி பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த இதை வந்து அப்படியே விட்டுறோம், இந்த இதை வந்து அப்படியே விட்டுட்டு ஃப்ரண்ட்டில் அப்படியே விட்டுட்டு பேக்கில் டெயிலில் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிறத அப்படியே விட்டுட்டு டெய்ல் எண்டில் வந்து நம்ம த்ரெட் வந்து நீடில் கொத்துறோம். ஓகே, கொத்தாச்சு. இப்போ இந்த த்ரெட்டு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வருதுன்னா, இதுலேருந்து வெளில வருது, பார்த்துக்கோங்க, இந்த இதுலேருந்து வெளில வருது. ஓகே, இப்போ இதை வந்து
இதுக்குள்ள கொத்துட்டு இதுக்குள்ளே கொத்துட்றோம். ஓகே இங்கே பார்த்துக்கோங்க, இந்த ஸ்டேக்கிங் மாதிரி இருக்கிறதுல இந்த இதில் கீழே இருக்கிறதுல கொத்துட்றோம். கொத்துட்டு இப்போ இந்த இது ஃபுல்லாக 11x0 கொக்க போகிறோம். எப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த இதுக்கும் இதுக்கும் நடுவில் இருக்குல்ல இந்த கேப்பில், இங்கே ஒன்று கோ இப் ஒன்று எடுத்துகிட்டு இதில் கொக்க போகிறோம், ஒன்று எடுத்துகிட்டு இதில் கொக்க போகிறோம், அந்த மாதிரி கொத்துட்டு வர போகிறோம். பார்த்துக்கோங்க, இப்போ 11x0 கொக்குறோம். நல்லா பார்த்துக்கோங்க, ரவுண்ட் 11x0 எடுத்துட்டேன், அந்த சிபிட் எடுத்துட்டேன். இப்போ இதுலேருந்து எடுத்து வெளில வந்திருக்கு, வெளில வந்துட்டு இங்கே இருக்க பார்த்தீங்களா, இந்த இதில் கொக்க போகிறேன், இந்த இதில் கொக்க போகிறேன். ஓகே அப்படி இந்த இந்த ரோ ஃபுல்லாக பண்ணிவிடுவாங்க. அவங்களுக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த ரோ பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஸ்டோன் எடுத்து இடி வச்சு இதை பிடிச்சிட்டே கோத்துட்டு வாங்க. ஓகே கொஞ்சம் கஷ்டம்தான், கொத்துட்டு வாங்க. ஃபஸ்ட்டு இது நல்லா உள்ளே வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இதுவாக தான் இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் கோக்கோ கோக்கோ எல்லாம் சரியாயிடும். ஓகே இப்போ இதில் கொத்தாச்சு, இப்போ இன்னொன்று எடுங்க, இதில் கொத்துட்டு வாங்க. அப்படியே இந்த ஸ்டைக்கிங் கீழே வர்றதில் கொத்துட்டு வர போகிறீங்க நீங்கள். தெரியுதா உங்களுக்கு, இந்த இதில் கீழே வர்றதில் தான் கொத்துட்டு வரீங்க. இப்படி பிடிச்சிட்டே கோருங்க, அதே சமயம் டைட் ஆக்கிட்டே வாங்க. டைட் ஆக்குனாதான் இந்த இது வந்து இந்த ஸ்டோன் நிற்கும். இப்போ கடைசி இது கொத்துட்றேன், இந்த ரவுண்டோடைய கடைசி சீட் பீடு கொத்து. இங்கே பாருங்க, இந்த இதில் தான் கொக்குறோம். நல்லா கொத்தாச்சு, டைட் ஆக்கிக்கோங்க. இந்த ரவுண்ட் முடிஞ்சிடுச்சு, அடுத்த ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இதில் கோருங்க, இதில் கோத்துட்டு இந்த சிபீட்குள்ளே கோருங்க. ஆக்சுவலாக இப்போ நம்ம முடிஞ்ச ரவுண்ட் எப்படி கோத்தோன்னா, இந்த ஸ்டேக்கிங் வந்ததில் கீழே இருக்கிறதில்ல, அந்த கீழே இருக்கிறது ரெண்டு கீழே இருக்கிறதுக்கு நடுவில் இது ஃபுல்லாக அப்படியே கொத்துக்கிட்டே வந்தோம். பாருங்கள் நல்ல அது ஃபுல்லாக நடுவில் வந்து கொத்துக்கிட்டே வந்திருக்கோம். இதுக்கு ரெண்டு நடுவில், இதுக்கு ரெண்டு நடுவில், இதுக்கு ரெண்டு நடுவில் மாரி அதுக்கு நடுவில் கொத்துக்கிட்டு வந்திருக்கோம். இப்போ வந்து இப்போ இதுக்கு நடுவில் என்ன பண்ண போகிறோன்னா 15x0 சிபியை கொக்க போகிறோம். ஓகே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த இதுலேருந்து வெளில வந்து இந்த இதுக்குள்ளே கோருங்க, இதுக்குள்ளே கோத்துட்டு அப்புறமா 15x0 இந்த ரோ ஃபுல்லாக கொத்துட்டு வாங்க. இதுதான் 6th ரவுண்ட். நல்லா கோக்கும் போது டைட் ஆக்கிட்டு வாங்க, அப்போ தான் இதை க்ளோஸ் பண்ண முடியும், இல்லைனா இது எடுத்து எடுத்துகிட்டு தான் வரும். ஓகேங்களா, நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி கொத்துட்டு வாங்க இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில். சிக்ஸ்த் ரோ நம்ம முடிக்க போகிறோம், பார்த்துக்கோங்க. இந்த ரெண்டு 11x0 கொத்துட்டு வர்றது பார்த்துக்கோங்க, 11x0 கொத்தர்றேன். இன்னும் இது டைட்டாக ஆகலை, இன்னும் கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த 15x0 கோத்துட்டு இந்த ரோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, இந்த ரெண்டு நடுவில் இதுக்கு ரெண்டு ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து இன்னொரு 15x0 கொத்துட்டு வர போகிறோம். இது வந்து 7th ரோ பார்த்துக்கோங்க. முன்னாடி வந்து இந்த 11x0 இந்த 11x0 நடுவில் வந்து 15x0 கொத்தோம். இப்போ வந்து இந்த ரெண்டு 15x0 சிபீட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு நடுவில் பாருங்க, இதுக்கு நடுவில், இதுக்கு நடுவில் அப்படி கொத்துட்டு வர போகிறோம். இதுதான் வந்து 7th ரோ பார்த்துக்கோங்க. ஒன்று எடுத்துட்டேன், எடுத்துட்டு இதுக்கும் இதுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த 15x0 பார்த்துக்கோங்க.
இது கோகனட். இது நல்லா டைட்டாக்குங்க. செவன்த் ரோ முடிக்க போகிறேன், பாருங்கள் கரெக்டாக அந்த 15x0ல 15x0க்கும் 15x0க்கும் நடுவில் கொத்துட்டு வரேன். ஐ மீன் 6th ரவுண்டோடைய இதுக்கு வந்து நடுவில் கொத்துட்டு வரோம். அவ்வளோதான். இதோடு நீங்கள் நிறுத்துறதுனாலும் நிறுத்திடலாம். நான் என்ன பண்ணேன்னா, இந்த இதில் பார்த்தீங்கன்னா அதோட நிறுத்தாமல் நான் இன்னும் எனக்கு டைட்டாக இது வந்துட்டு இது வெளியே வராமல் இருக்கணுன்றதுக்காக நான் என்ன பண்ணேன்னா திருப்பியும் வந்துட்டு இன்னொரு ரோ கோக்குற மாதிரி கோத்தேன். எப்படி கோத்தேன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த இது வந்து இதுலேயே டைட்டாக்குற மாதிரி, இப்போ நம்ம கோத்தோம்ல அந்த 7th ரோ, இந்த இது மட்டும் 15x0 மட்டும் நான் கோத்துட்டு வந்தேன். பாருங்கள் இந்த நூல் வந்து இங்கேருந்து இங்கே வருதுன்னா இது இது வந்து நல்லா டைட் பண்ணிக்கிட்டே வாங்க, அப்போ தான் அது வந்து வெளில வராமல் இருக்கும். இந்த இது ஐ மீன் ஸ்டோன் வந்து வெளில வராமல் இருக்கணும்னா நீங்கள் நல்லா டைட் பண்ணுங்கள், நூல் தெரியாத அளவுக்கு டைட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த 15x0 மேலே இருக்க பார்த்தீங்களா, இந்த 15x0 மட்டும் நான் கொக்குறேன். இதுலேருந்து வெளில வந்திருக்கு, பாருங்கள் இதுலேருந்து வெளில வந்திருக்கு. இந்த மேலே இருக்க பார்த்தீங்களா இந்த 15x0 மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ரோல் இப்போ கொத்து இது மட்டும் கொத்துட்டு வரேன், கீழேலாம் கொக்க வேணாம். அதை மட்டும் நல்லா நல்லா டைட்டாகிட்டே வாங்க. பாருங்கள் ஸ்டோன் ஆடுது, அது ஆடாமல் இருக்கணும்னா நம்ம நல்லா டைட் பண்ணிக்கிட்டே வரணும். நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நல்லா டைட் பண்ணிக்கோங்க. வெறும் அந்த மேலே இருக்கிற 15x0 மட்டும் நான் கொத்துட்டு வரேன். நல்லா இறுக்கிக்கோங்க, அப்பனா தான் இது வெளில வராது. இதெல்லாம் வந்து எக்ஸப்ஷனல் ரோ தான். உங்களுக்கு ஸ்டோன் வந்து ஓகே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். நான் வந்து இது வந்து எனக்கு அவ்வளோ டைட்டாக தெரியல, நான் பென்டன்ட் கோக்கிறதுக்காக கோக்கிறதுனால எனக்கு இன்னும் டைட்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறதுனால நான் இன்னும் டைட் பண்ணிகிட்டு இருக்கேன். பாருங்கள் வந்துருச்சு, பாருங்கள் அது வராமல் இருக்கிறதுக்கு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்க பிளாக் ஸ்டோன் என்ன பண்ணாலும் வெளில வரல, அது வெளில வரக்கூடாதுன்றதுக்காக தான் எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு 2 ரோ வந்து நான் டைப் பண்ணிவிட்டு பண்ணுறேன். இப்போ அடுத்த ரோ என்ன பண்ணுறோன்னா இதை ஃபஸ்ட்டு டைட்டாக்கியாச்சு, ஓகேங்களா. இதை டைட்டாக்குனதுக்கப்புறம் அடுத்த ரோ என்ன பண்ணுறோன்னா, அடுத்த ரோ என்ன பண்ணுறோன்னா பாருங்கள் இது ஃபுல்லாக கோத்தாச்சான்னு பார்த்துக்கோங்க. இது இந்த ஒரு சீபீட் கோக்கில் நான் கடைசியாக முடிக்கிறேன். இதுலேருந்து கோக்க ஆரம்பிச்சுனோ அதில் வந்து முடிச்சிட்டேன். இப்போ இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்டோன் வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லாத மாதிரி இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இதை நல்லா டைட்டாக்கிக்கோங்க. டைட்டாக்கிட்டு ஒரு சீ பீட் எடுங்க, எடுத்துட்டு
இந்த அடுத்துல இருக்கிற சிபீடுக்கோ அடுத்து இருக்க சிபீடும் அதுக்கு அடுத்து இருக்கிறதையும் சேர்த்து கோத்துருங்க. ஒன்று ஒன்று கோத்துட்டு இதில் கோத்துருங்க. அடுத்து இருக்கக்கூடிய சிபீடில் கோத்துட்டு அதுக்கு அடுத்ததையும் கோத்துருங்க. கோத்துட்டு நல்லா டைட் ஆக்கிடுங்க. திருப்பி ஒரு சிபீடு எடுங்க. எடுத்துட்டு இதை இந்த இதில் கோருங்க. நல்லா பாருங்கள், இதுலேருந்து வெளில வந்திருக்கு. ஒன்று எடுத்துட்டு இதில் கூக்குறேன். கோத்துட்டு அடுத்ததையும் கோத்துருங்க. அதாவது ஒன்று ஸ்கிப் பண்ணுறோம், ஸ்கிப் பண்ணுறதுனால அது என்ன ஆகும்னா சுருங்கும், சுருங்கும் போது அது டைட் ஆகிடும். அப்போ அந்த ஸ்டோன் வெளில வராது. பாருங்கள் இப்படி க்ளோஸ்டாக வருது. அப்போ ஸ்டோன் வெளில வராது. வெளில வர்றதுக்கான அப்போ அந்த ஸ்டோன் வெளில வராமல் இருக்கிறதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோம். இதை டைட் ஆக்குறோம். ஒரு சிபீட் எடுக்கிறோம். எடுத்துட்டு இந்த சிபீட்குள்ளே கோத்துட்டு அடுத்த சிபீடையும் கொத்துறோம். ஒரு சிபீடு எடுக்கிறோம். நல்லா டைட்டாக்குங்க. பக்கத்தில் கொண்டு வர வரைக்கும் டைட்டாக்குனா தான் அது நல்லா க்ளோஸ்டு சர்க்கிளாக வரும். க்ளோஸ்டு சர்க்கிளாக வரும்போது உங்களுக்கு அந்த ஸ்டோன் வெளில வரணும், வெளில ஐ மீன் என்ன சொல்கிறது, நழுவிட்டு வர்றதான இது இல்லாமல் போயிடும். நல்லா டைட்டாக்கிக்கோங்க. ரெண்டுக்கு ஒன்று மட்டும் நம்ம சிபீடை கோத்துட்டு வரோம். அப்போ இந்த ஸ்டோன் வெளிலே வராது. இப்போயே நல்லா டைட்டாக தான் இருக்குது, வெளில வராது. ஆனாலும் நம்ம எதுக்கும் ஒரு அந்த இது ஃபுல்லாக கோத்து முடிச்சிடலாம். நல்லா டைட்டாக. பாருங்கள் எப்படி வருதுன்னு, அப்படி ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள் மாதிரி. பாருங்கள் இங்கே க்ளோஸ்டு சர்க்கிள் மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி வருது. அந்த மாதிரி வந்தப்போ நல்லா க்ளோஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஸ்டோன் வெளில வர்றதுக்கான பயமே இருக்காது. நீங்கள் பென்டென்ட்டோ இல்லை ரிங்கோ என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். இந்த ரோவாக ஃப்ளாஸ் இதேமாரி கொடுத்துட்டு வந்துடுங்க. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், உங்களால் எவ்வளோ தூரத்துக்கு கோக்க முடியுமோ கோத்துட்டு கட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள் டைட்டாகிடுச்சு, வெளில வராது. என்ன பண்ணாலும் இனிமேல் வெளில வராது ஸ்டோனு. நல்லா டைட்டாக க்ரிப்பாக பிடிச்சிடுச்சு. இவ்வளோ தான் வீடியோ. நீங்கள் ஆக்சுவலாக இந்த ரெண்டு ரோக்கு முன்னாடியே நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம். ஆனால் நான் இந்த ரோ பண்ணதுக்கான ரீசன் வந்து ஸ்டோன் வந்து எனக்கு வந்துட்டு க்ரிப்பாக நிற்காத மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. அதனாலேயே நான் வந்துட்டு சரி ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு இன்னொரு அது ஃபுல்லாக கோத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கும்போது இதோட இது பாருங்கள், இது கிளியராக தெரியும். ட்ரை பண்ணி பார்க்கும்போது இந்த ஸ்டோன் அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே க்ரிப்பாக நின்றுடுச்சு, வெளில வரல. இப்போ பாருங்கள் எப்படி பண்ணாலும் வந்து வெளில வரல, நல்லா க்ரிப்பாக நிற்குது. ஓகேங்களா, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நீங்கள் இதை வந்து அப்படியே ஃபுல்லாத்தையும் கோத்துட்டு இங்கே இது போட்டு நீங்கள் இயரிங் மாதிரி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கோத்துட்டு இதுக்கு மேலே இயரிங் கோத்து அந்த இது இயரிங் இது போடுவீங்கல்ல, அந்த மாதிரி போடுறதுனாலும் ஐ மீன் தொங்குற மாதிரி போடுறதுனாலும் போடலாம். இல்லை காதிலே இருக்கிற மாதிரி போடுறதுனாலும் போடலாம். இல்லை இது மாதிரி பென்டன்ட், இதை நான் வந்து பென்டன்டாக பண்ணியிருக்கேன். பென்டன்ட் மாதிரி பண்ணணுன்னா நீங்கள் இங்கே வரைக்கும் மேலே கோத்து பாருங்க, இதுலேயே அப்படியே மேலே வந்து இதில் ஒரு 5 இது கோத்துக்கிட்டு அப்படியே கீழே கொண்டு போயிடணும், அவ்வளோதான். இந்த மாதிரி பென்டன்ட் மாதிரி கோக்கிறதுனாலும் கோத்துக்கலாம். அப்படி இல்லை இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் இன்னும் ஒரு 1 மீட்டருக்கு வந்துட்டு நூல் கட் பண்ணிவிட்டு ரிங் மாதிரி இப்படி வச்சுட்டு ரிங் மாதிரி இதுக்கு மேலே நீங்கள் வந்து இப்படி கோத்துக்கிட்டு இப்படி கோத்துக்கிட்டே வந்து இப்படி கோத்துக்கிட்டு வர்றதுனாலும் கோக்கலாம். அது உங்கள் இஷ்டம்தான். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் வந்து பென்டன் மாதிரி தான் பண்ண போகிறேன். இதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இந்த மேலே அப்படி அந்த இது
ஐ மீன் இந்த சர்க்கிள் மட்டும் வர மாதிரி பண்ணிட்டேன்னா அவ்வளோதான், பெண்டன்ட் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.